இது வந்து கண்டுபிடிக்கிறது என்ன, நீங்க தண்ணி ஊத்தினாலே தெரிஞ்சிடும். நீங்க தண்ணியில இப்ப மழையினால வந்து சாதாரணம் ஆயிடுச்சு நிறைய பிளேயரு. சேதாரணம் ஆனதுனால வந்து இங்க பாருங்க எவ்வளவு பிளேயர் சேதாரணம் ஆயிடுச்சு. நாங்க வந்து எப்பவுமே வந்து மண் பிளேயர் தான் விற்போம், இந்த இதே மண்ணு தான். ஆனா பச்சை மண்ணு ஓபன் டைப்லயே தான் இருக்கும். இதை நீங்க பார்த்தாலே தெரியும். எந்த வருஷமும் எங்க கடையில வந்து மண் பிளேயர் கிடைக்கும்ன்றதுனாலே எங்க கிட்ட தேடி வருவாங்க எங்க கடை கஸ்டமர். இங்க பாருங்க இது ஓபன் டைம்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும், கல் பிளேயரும் தெரியும் மண் பிளேயரும் தெரியும். இங்க பாருங்க ஓபன் டைப்ல இருக்கிறதுனால இந்த மண்ணு கூட வருது பாருங்க. நம்பிக்கையாவே வாங்கலாம், ரசாயன கலந்ததே கிடையாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதே மாதிரியே நாங்க நடந்துப்போம் சார். மத்த பிள்ளையார் அந்த கெமிக்கல் இந்த பிளாஸ்டா பாரிஸ்லாம் வச்சு பண்றதுல வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அது பாக்கும்போது ஒரு மாதிரி ஷைனிங்கா நல்லா தெரியும். மண் பிள்ளையாரையும் தெரியும் கல் பிள்ளையாரும் தெரியும், அந்த ரசாயன கலந்ததையும் தெரியும். பச்சை மண்ணா இது, ஒரிஜினல் பச்சை மண்ணு பிள்ளையாரு. ரெண்டுக்கு எவ்வளவு வேலை வித்தியாசம், அதாவது அதுக்கும் இதுக்கும் என்ன வேலை? அது வந்து என்னப்பா விலை வந்து இது கம்மி ரேட்டு தான். ஏன்னா வந்து நாங்க மண்ணில செய்யறதுனால இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு வியாபாரம். அதனால நாங்க பாப்போம் இன்னைக்கு ஒரு விலை விற்போம். பார்த்தனா எங்களுக்கு கஸ்டமர் என்ன விலை கேக்குறாங்களோ அந்த விலைக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். அந்த செலை எவ்வளவு? அந்த செலை வந்து 180 ரூபா வரும். ஜாஸ்தி தான் விற்பாங்க, ஆனாலும் மக்கள் அதை தானே தேடி போய் வாங்குறாங்க. ரசாயன கலந்தது கிடையாது, ஆனா இது ஒரிஜினல் மண்ணு இது, அதனால நம்பிக்கையா வாங்கலாம்.